ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 7 ஊழல் புகார் பட்டியல். நேரடியாக மோடி அரசை தாக்கிய சிஎம் ஸ்டாலினை பற்றி பதிவில் காணலாம். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் பேசுகையில், மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் சிஏஜி. ஒவ்வொரு வருடமும் அதனை அரசினுடைய நிலை பற்றி, அந்த அரசு செய்திருக்கின்ற செலவுகள் பற்றி அதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஒப்பீடு கொடுப்பார்கள். அதுதான் சிஏஜியுடைய வேலை என்று கூறியுள்ளார். இந்த சிஏஜி அறிக்கையில் ஒன்றியத்தில் நடைபெறக்கூடிய பாஜக ஆட்சி ஊழல் ஆட்சி என்று கூறியுள்ளது. முறைகேடுகள் அதிகம் கொண்ட ஆட்சி, லஞ்சம் லாவண்யம் பெருத்துப்போன ஆட்சி என்றும் கூறியுள்ளது. மத்திய கணக்குத்துறையின் அறிக்கையும் அதைத்தான் சொல்கிறது என்று கூறியுள்ளார். இதன்படி 7 விதமான ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என்றும் கூறியுள்ளார். அதன்படி பாரத் மாலா திட்டம், துவாரகா விரைவு பாதை கட்டுமான திட்டம், சுங்கச்சாவடி கட்டடங்கள், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அயோத்தியா மேம்பாட்டு திட்டம், கிராமப்புற அமைச்சகத்தின் ஓய்வூதிய திட்டம், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் விமான வடிவமைப்பு திட்டம், இந்த 7 திட்டங்களிலும் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்று மிக தெளிவாக சிஏஜி அறிக்கை கூறியுள்ளது. நிதியை கையாளுவதில் மோசடிகள் நடந்திருக்கிறது என்று இந்த அறிக்கை தெளிவாக புலப்படுத்தியுள்ளது. இவ்வாறு தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜக அரசை நேரடியாக கண்டித்துள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.